அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளின் அறுபத்தி ஒன்பதாவது போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் மிஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானமான வான்கடே ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியிலே நூறு வீதம் மும்பை இந்தியன்ஸ் அணியினரு தான் வெற்றி வருவார்கள் என கூறும் அளவிற்கு பல விடயங்கள் அவர்களுக்கு சாதகமாக காணப்படுகிறது இதற்கமைய மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு என்னென்ன விடயங்கள் சாதகமாக காணப்படுறது என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இந்த எஸ்ஆர்எச் அணியுடன் இந்த போட்டிக்கு முன்பாகவே இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளிலே ஒரு போட்டியிலே விளையாடி இருந்தார்கள் அந்த போட்டியிலே மிகச்சிறந்த ஒரு வெற்றி ஒன்றினை இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பெற்றிருப்பது இந்த இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியருக்கு மிகவும் ஒரு சாதகமான விடயமாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமின்றி இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் எஸ்ஆர்எச் அணியுடன் கடந்த காலங்களிலே இதுவரை இருபது போட்டிகளிலே விளையாடி அதில் பதினோரு போட்டிகளில் அவர்கள் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி அந்த இருபது போட்டிகளிலே பதினாறு போட்டிகள் இந்தியாவிலே நடைபெற்றிருக்கின்றன அவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் ஒன்பது போட்டிகளிலே இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெட்டியினை பெற்றிருப்பது கடந்த கால ஊடாக முற்றுமுழுதாக மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ஆதிக்கம்தான் இந்த எஸ்ஆர்எச் அணியினருக்கு எதிராக இருந்திருப்பதன் காரணமாகவும் இந்த போட்டியிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுறது என்பதான் எனது அதனையும் விடுத்து பார்க்கின்ற இந்த போட்டி மைதானம்தான் மிக முக்கியமாக இந்த மும்பை இந்தியன் அண்ணருக்கு இந்த போட்டியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானத்திலே மும்பை இந்தியன் மற்றும் மிஸ் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை ஆறு போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருக்கிறார்கள் அவ்வாறு விளையாடப்பட்ட ஆறு போட்டிகளிலே நான்கு போட்டிகளில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பெட்டியினையும் வெறும் இரண்டு போட்டிகளில் மட்டுமே எஸ்ஆர்எச் அணியினர் பெட்டியினை பெற்றிருப்பதும் இந்த இடத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு அதிகளவான சாதக ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருப்பவரும் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இந்த பான்கடை ஸ்டேடியத்திலே இதுவரை ஆறு போட்டிகளிலே விளையாடி நான்கு போட்டிகளில் வெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையிலும் இந்த மைதானத்தினுடைய சமீபகால கால தன்மையினை முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்ற அணி என்கின்ற அடிப்படையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இந்த எஸ்ஆர்எச் அணியுடன் இந்த போட்டியிலே மிக சுலபமான முறையில் அவர்கள் வெற்றியினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்பட்டது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்